மார்க்கண்டையன் சீதா மார்ச் 4 எபிசோடுக்கான ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம பாண்டி வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேணும் அப்படின்னு தாலியை தூக்கி கீழே போட்டுறாரு, மாலையையும் கைட்டி வீசிடுறாரு. அதை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ மலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாண்டி என்ன பாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே சொன்னேன், எதுக்காக இப்படி தாலியை கீழே போடுற அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நாடகம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இங்கே பாரு மலர், இத்தனை நாளும் நீ என்னை வெறுத்துக்கிட்டு இருந்த, ஆனால் திடீர்னு 2 உனக்கு எம்எல்ஏ பாசம் எங்கேருந்து வந்துச்சு? உனக்கு தெரியுமா, கல்யாணம் ஆன உடனேயே நான் வந்து சவுதி அரேபியா போகிறேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே மலர் சொல்கிறாங்க, இங்கே பாரு பாண்டி, எல்லாமே நம்ம நல்லதுக்காக தானே நடக்குது. நீ சவுதி அரேபியா போனீன்னா நீ நல்லா லேக்ஸ் கணக்கில் சம்பாதிப்ப, நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம்ல, வீடு கட்டலாம், அந்த குப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, பாட்டியா மலர், இப்போ கூட நீ என்னை குப்பன்னு தான் சொல்கிற, இந்த குப்பத்தில் உள்ள பையனை தானே நீ லவ் பண்ண, பள்ளிக்கூடத்தில் தேடி தேடி என்னை லவ் பண்ண, இப்போ திடீர்னு நான் உனக்கு குப்பமாக தெரிஞ்சிட்டேன்னு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, இங்கே பாரு பாண்டி, என்னால் அந்த வீட்டில் குடும்பம் நடத்த முடியாது, நீ சவுதி அரேபியா போ, நல்லா சம்பாரி வீடு கட்டுவோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சின்ன தாய் வந்துட்டு, இங்கே பாருடா பாண்டி, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, மலரோட கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, அம்மா நீயும் இவங்க கூட சேர்ந்துட்டு எல்லாம் பணத்துக்காக, உனக்கு தெரியும்ல இவங்க எல்லாருமே எப்பேற்பட்ட ஆளுன்னு, ஆனால் உனக்கு என் வாழ்க்கை முக்கியம் இல்லை இல்லைம்மா, நான் சவுதி அரேபியாவில் போய் 3 கஷ்டப்படணும், நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க, கல்யாணம் பண்ணி மலர் கூட சந்தோஷமாக இருக்கணும் தானே சொன்னீங்க, ஆனால் எதுக்காக நீ சவுதி அரேபியா அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சீதா வராங்க. சீதா வந்துட்டு, இங்கே பாரு பாண்டி, எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் இவங்க எல்லாருமே முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, அத்தை நீங்களும் இவங்க கூட சேர்ந்து இப்படி பேசுகிறீங்களே அத்தை, உங்களுக்கு தெரியலையா மாமாவை வந்து ஏன் இப்படி தனியாக தவிக்க வர்றீங்க, இவங்க கூட எல்லாம் பேசாதீங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டம் போட்டு உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, ஓ இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தானா அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, அத்தை தேவையில்லாமல் மாமாவை பேசாதீங்க, என்னால் வந்துட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது, எனக்கு மாமா தான் முக்கியம், உங்களை மாதிரி எல்லாம் நான் நன்றி கட்டவன் கிடையாது அப்படின்ட்டு பாண்டி நேராக போய்ட்டு மார்க்கண்டேயன் கிட்டே நிற்கிறாங்க. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, டே எதுக்குடா இப்படி பண்ணுற, போடா போய் கல்யாணம் பண்ணிக்கூடா, மலரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரின் போட, நல்லா சம்பாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சீதா வராங்க. சீதா வந்துட்டு, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாடகத்தை நடத்திட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்பா எதுக்குப்பா இப்படி பண்ணுறீங்க, பாண்டி நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான், இப்படி தடையாக நிற்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, டே நீங்கள் நாடகத்தை நடத்துகிறதே எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட வராத சமயம் அரைஞ்சு விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களுடைய நாடகத்தை நிப்பாட்டுங்க, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்கவே முழிக்காதீங்க, பிள்ளைங்களோட சந்தோஷம் முக்கியம்னு ஏன் உங்கள் மனசில் கொஞ்சம் கூட யோசனையே வர மாட்டேங்குது, இவங்க கஷ்டப்பட்டால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, மாமா வாங்க மாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து மார்க்கண்டேயனை அழைச்சிக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ மார்க்கண்டேயன் பாண்டியை வந்து அறையிறாரு, எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, மாமா மாமா நீங்கள் என்னை கொன்று போட்டால் கூட பரவாயில்ல, உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன், அந்த நரிக்கூட்டத்தோடு நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மார்க்கண்டேயன் பாண்டியும் ஒரு காஃபி கிடைக்க போகிறாங்க. அங்கே போய்ட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பாண்டி சொல்கிறாரு, மாமா இவங்க எல்லாருமே நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் உங்களை நல்லா பயன்படுத்துகிறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, அதனால் நீங்கள் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, நானும் அதை தாண்டை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இத்தனை நாளும் ஒரு நல்லவனாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவனுங்க எல்லாருமே, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கண்டேயனோட முழு முகத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு மார்க்கண்டேயன் சும்மா கெத்தான் நடக்கிறாரு. பின்னாடியே நம்ம பாண்டியும் வராரு, மாமா இந்த மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள சும்மா விடாதீங்க மாமா அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. ரொம்பவே அல்டிமேட்டாக ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.